வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து இறால் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இறால் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் உப்பு போட்டு அதில் வந்து மேலே பிளாக் கலரில் நூல் மாதிரி இருக்கும் அதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கடலை மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மைதா மாவு நான் சேர்த்துருக்குறேன், எதுனாலும் ஓகே. அடுத்து அரிசி மாவு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வந்து இறாலில் வந்து மஞ்சள் தூளும் மைதா மாவும் சேர்க்கணும். அடுத்து வந்து மல்லித்தூள் சேர்க்கணும். அடுத்து கரம் மசாலா. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். அடுத்து மிளகாத்தூள் வந்து சேர்க்கணும், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து அரிசி மாவு சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இது அப்படியே அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெயை நல்லா காய விட்டு ஒவ்வொன்றா பொறிச்சு எடுக்கணும். சிம்லேயே வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க. அதே மாதிரி இறால் வந்து ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி பரட்டி விடுங்க, போதும். நல்லா வந்து உங்களுக்கு வந்து ரெட்டிஷாக வரும், அது வரை வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும், சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இதை வந்து அப்படியே எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜ் வரவும் இப்போ வந்து நான் இன்னும் மிச்சம் இருக்கிறதையும் எல்லாத்தையும் நான் போட்டு எடுக்கிறேன். இது வந்து இறால் வந்து பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட இறால் வந்து ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க.